கண்ணா கவனிடா கண்ணா, எடுத்துக்காட்டு 1.5 சரியா? எடுத்துக்காட்டு 1.5 என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஏன்ற கணம் கொடுத்திருக்காங்க, பீன்ற கணம் கொடுத்திருக்காங்க, சம கணங்களான்னு கேட்டிருக்காங்க. ஏ கமா பி என்ற இரு கணங்களும் சம கணங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப சம கணங்கள்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாத்திரலாம். இரு கணங்கள் அத வார்த்தை கவனிச்சிருந்த, ஏன்னா கணங்கள்னு வருது. கணங்கள்னா என்ன? பண்மை. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டன்னு அர்த்தம் இல்லையா பண்மைனாலே. அப்ப இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால் அவை சம கணங்கள் எனப்படும். அப்ப சம கணங்கள் அப்படின்னா எந்த வார்த்தை உனக்கு ஞாபகத்துல வரும்னா ஒரே மாதிரியான உறுப்புகள். ஒரு கணத்துல என்ன உறுப்பு இருக்குதோ அதே உறுப்பு தான் அடுத்த கணத்திலயும் இருக்கணும். ரெண்டு கணத்தை எடுத்துட்டோம்னா முதல் கணத்துல என்ன உறுப்பு இருக்குதோ அதே தான் ரெண்டாவது கணத்துல இருக்கும். ரெண்டாவது கணத்துல என்ன உறுப்பு இருக்குதோ அதே தான் முதல் கணத்துல இருக்கணும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கமா பி என்ற இரு கணங்கள் சம கணங்கள் எனில் கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியின் ஓர் உறுப்பாக இருத்தல் வேண்டும். ஏன் மிஸ் இதெல்லாம் நடத்தி கணக்க நடத்துறேன்னா எல்லாருமே வெறும் கணக்க மட்டும்தான் போடுற மாதிரி படிக்கிறீங்க. அப்படி படிக்கவே கூடாது. ஒரு கணக்கு செய்யறோம்னா அதனுடைய கருத்து என்ன, அதனோட கான்செப்ட் என்னன்றத புரிஞ்சாதான் மறுபடியும் நீ ஹையர் கிளாஸ் போகும்போது மேல் வகுப்புகள் போகும்போது உனக்கு நல்லா புரியும். நீ யாரையும் டிபெண்ட் பண்ணாம படிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால இதெல்லாம் படிங்க. இன்னொன்னு, போட்டி தேர்வுகளுக்கு போகும்போது ஒவ்வொரு வரியில இருந்தும் கேள்விகள் வருது. அப்ப நம்ம இதெல்லாம் நீ வந்து விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு படிச்சீன்னா எப்படி உன்னால ஆன்சர் பண்ண முடியும்? அதனாலதான் மிஸ் இப்ப இதெல்லாம் செய்யறேன். அதனால கவனி. வெறும் கணக்கு மட்டும் நடத்தணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இதெல்லாம் கவனிங்க. இப்ப கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஒரு உறுப்பாக இருத்தல் வேண்டும். அடுத்தது அதே மாதிரி கணம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஏயில் ஒரு உறுப்பாக இருத்தல் வேண்டும். நல்லா புரிஞ்சுது அடிக்கன்னு. சோ சமகணங்கள்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால் ஒரே மாதிரியான உறுப்புகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எடுத்துக்காட்டாக இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கணத்துல என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4. இங்க பாருங்க பி கணத்துல என்ன இருக்குது அப்படின்னு, 1, 2, 3, 4, 2, 3, 1. அதே மாதிரி கணங்கள் வந்து இதுல இருக்கிற உறுப்பே தான் இதுலயும் இருக்குது. ஆனா எடை எப்படி இருக்குது? மாறி இருக்குது. புரியுதா? இப்ப முதல் உறுப்பு இங்க என்ன இருக்குது? 1. ஆனா இங்க முதல் உறுப்பு என்ன இருக்குது? 4. அதனால இடம் வந்து மாறலாம். ஆனா இதுல என்ன உறுப்புகள் இருக்குதோ அதே உறுப்புகள் தான் அடுத்த கணத்திலேயே இருக்கணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அத இங்கு ஏ மற்றும் பி சரியான அதே உறுப்புகளை கொண்டிருப்பதால் ஏயும் பியும் சம கணங்கள் ஆகும். அதனால 1, 2, 3, 4 இருந்தா இங்கேயும் 1, 2, 3, 4 இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியாடா கண்ணா? அதனால இடம் மாறலாம் அப்படின்றதையும் நீ புரிஞ்சுக்கணும். அது வந்து கொடுக்காத இருக்கிறாங்க, அதையும் நீ புரிஞ்சுக்கோ. இடம் என்ன பண்ணலாம்? மாறலாம். ஏன்னா அதுல கணத்துல ஏற்கனவே கொடுத்திருந்ததுனால அவங்க இதுல கொடுக்கல. அடுத்தது கவனிங்க, அடுத்த கான்செப்ட். ஒரு கணத்தில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளோ, ஒரு கணத்தில் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளோ மீண்டும் மீண்டும் கணத்தில் இடம்பெற்றாலும், திரும்ப திரும்ப ஒரு உறுப்பு எடுத்தா அந்த உறுப்பு திரும்ப திரும்ப வந்தாலும் அதனால் அந்த கணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. புரியுதா? திரும்ப திரும்ப வந்தாலும் மாற்றம் ஏற்படாது. இப்ப கவனிங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஏ கணத்துல என்ன கொடுத்துருக்குது? ஏபிசி. பி கணத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கமா ஏ, பி கமா பி கமா பி சி. ஆனா எத்தனை முறை வந்தாலும் நம்ம எதை தான் கன்சிடர் பண்ணணும்? வெறும் ஏ பி சி அப்படின்னு தான் கன்சிடர் பண்ண. பி கணத்துல உள்ள உறுப்புகள் என்ன? ஏகமா பி கமா சி தான். ஏன்னா இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, மீண்டும் மீண்டும் கணத்தில் இடம்பெற்றாலும் அதனால் அந்த கணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. அப்ப பி கணத்தையும் நம்ம என்னன்னு இருக்கணும்? ஏ பி சி தான். அப்ப ஏ கணமும் பி கணமும் என்ன கணங்கள்? சம கணங்கள். ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஓர் உறுப்பாக இருப்பதாலும், ஏல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பியில ஒரு உறுப்பா இருக்கா இல்லையா? இருக்குது. கணம் பியின் ஒவ்வொரு உறுப்பும் கணம் ஏயின் ஓர் உறுப்பாக இருப்பதாலும் இவ்விரு கணங்களும் சமமானது. ஏ பியில இருக்கக்கூடிய உறுப்பு இதுல உறுப்பா இருக்க, ரெண்டு பேரும் வந்திருந்தாலும் ஏன்ற உறுப்பு தான் நமக்கு கணக்கு. ஏன்ற உறுப்பு பியில இருக்கக்கூடிய அந்த ஏன்ற உறுப்பு, ஏ என்ற கணத்திலும் ஏன்ற உறுப்பு இருக்குது. புரியுதாடா கண்ணா? இப்ப பீன்ற கணத்துல இருக்கக்கூடிய சீன்ற உறுப்பு ஏ கணத்திலையும் இருக்குது. அப்ப அது வந்து சம கணங்கள். இப்ப கணக்குக்கு போலாமாடா கண்ணா? எடுத்துக்காட்டு 1.5. ஏ ஈக்குவல் டு, இது என்ன முறையில கொடுத்திருக்காங்க? கன கட்டமைப்பு முறையில கொடுத்திருக்காங்க. எக்ஸ், அதன்படி எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு? இயல் எண்களினுடைய உறுப்பு.
இயலெண்ணில இருந்து எடுக்கிறோம். புரியுதா? இயலெண்ணா என்ன அர்த்தம்? ஒன்னு ரெண்டு மூணு நாலு இயலெண்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அதான் என் ஈக்குவல் டு என்னடா கண்ணா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு எக்ஸெட்ரா. சரியாடா கண்ணா, மூணு புள்ளி வைக்கணும், இது பெரிய எலிப்சஸ். அது மாதிரி இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாலை விட பெரியதாகவும் சமமாகவும். புரியுதா கண்ணா? எக்ஸ்ன்றது நாலுக்கு சமமாகவும் பெரியதாகவும். அப்ப கண்டிப்பா எதுல ஸ்டார்ட் ஆகணும்? நாலுல ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எட்டை விட சிறியதாகவும் மற்றும் சமமாகவும். ஃபர்ஸ்ட் என்னது, எக்ஸ் ஆனது நாலுக்கு சமமாகவும் பெரியதாகவும் எட்டை விட சிறியதாகவும் சமமாகவும். அப்ப சமம்னா கண்டிப்பா எதுல தொடங்கணும்? நாலுல தொடங்கணும். அடுத்த பெருசுன்னு சொல்லிட்டாங்களா, அப்ப அஞ்சு ஆறு ஏழு எட்டு எழுதாமா வேணாமா? எழுதணுன்றதை எதை வச்சு முடிவு பண்றீங்க? இங்க பாருங்க, இங்க சமம்னு இருக்குதா, இங்க இருக்கா இல்லையா சமக்குறி, அதனால எட்டையும் எழுதணும். அப்ப ஏகணத்தினுடைய உறுப்புகள் என்ன? நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. பீகணத்துல என்னென்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க? நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. இப்ப இந்த ஏகணத்தோட உறுப்பு இப்படியே தான் எழுதணுமா? மாத்தி எழுதலாம், இடம் மாற்றலாம். இங்க பார்த்தோமா, அது மாதிரி இடம் மாத்தி கூட எழுது. எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு உறுப்புகள் இருக்கான்னு பாரு. ஏகணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பீல வந்து உறுப்பாய் இருக்கணும், பீல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஏல வந்து ஒரு உறுப்பாய் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம், ஏ கமா பி என்ற இரு கணங்கள் சமகணங்கள். இரு கணங்கள் என்ன கணங்கள்? சமகணங்கள். ரொம்ப இப்படி எல்லாம் எழுத முடியல அப்படின்னா எதை மட்டும் எழுதுனா போதும், சமகணங்கள் அப்படின்னு எழுதுனா போதும். எதை மட்டும் எழுதுனா போதும், சமகணங்கள்னு எழுதுனா போதும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? வெரி குட்ரா.